ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கிளாஸ். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் செமஸ்டர் கொஸ்டின் அக்டோபர் 2023க்கான ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கிளாஸில் 13th கொஸ்டினில் ஏ அண்ட் பி ரெண்டு கொஸ்டினுமே ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒன் வே ஸ்லாப், 13A சிம்பிளி சப்போர்ட்டட் ஒன் வே ஸ்லாப், 13B கண்டினியூஸ் ஒன் வே ஸ்லாப். இன்றைக்கான கிளாஸில் 13B கண்டினியூஸ் ஒன் வே ஸ்லாபுக்கான ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். Design the end panel of continuous slab having a clear span of 3.3 meter. Width of supports is 250 mm. The slab is simply supported at the discontinuous end. It is carrying an imposed load of 2 kN per meter square. The weight of floor finish is 1 kN per meter square. Use M20 grade concrete and Fe415 reinforcement. Given data பார்த்துக்கலாம். Design the end panel of continuous slab having a clear span of 3.3 meter. கிளியர் ஸ்பான் கொடுத்துருக்காங்க, therefore கேபிட்டல் எல் தான். கண்டினியூஸ் ஸ்லாப்னு கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஸ்பேன்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லாபை பொறுத்தவரையில் LX அண்ட் LY ரெண்டு ஸ்பேன்லேருந்து உண்டு, லாங் ஸ்பேன் அண்ட் ஷார்ட்டு ஸ்பேன். ஒரே ஒரு ஸ்பேன்லேருந்து மட்டும் கொடுத்துருக்காங்க, therefore ஒன் வே ஸ்லாபாக தான் நம்ம எடுக்க முடியும். ஒன்லி ஒன் ஸ்பேன்லேருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஷார்ட்டு ஸ்பேன் டிஸ்டன்ஸாக தான் எடுத்துக்கணும். therefore கேபிட்டல் LX ஈக்குவல் டு 3.3 meter. விட் ஆஃப் சப்போர்ட்ஸ் இஸ் 250 mm. WOS 250 mm. The slab is simply supported at the discontinuous end. Continuous slab தான் கொடுத்துருக்காங்க, ஒரு எண்டில் discontinuous ஆகிருக்கு. அந்த discontinuous ஆகக்கூடிய அந்த எட்ஜில் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்குது. இட் இஸ் கேரிங் அண்ட் இம்போஸ் லோட் ஆஃப் 2 kN/m². IL ஈக்குவல் டு 2 kN/m². த வெயிட் ஆஃப் ஃப்ளோர் ஃபினிஷ் இஸ் 1 kN/m². FF போட்டு 1 kN/m². யூஸ் M20 கிரேட் கான்கிரீட், தர்ஃபார் FCK ஈக்குவல் டு 20 Nm². Fe415 reinforcement, therefore FY equal to 450 Nm². To find, continuous slab தான் டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு ஸ்பேன் லென்த் மட்டும் கொடுத்துருக்காங்க, therefore ஒன் வே ஸ்லாபாக தான் நம்ம எடுக்க முடியும். therefore design the continuous ஒன் வே ஸ்லாப். அதனுடைய N பேனல் தான் டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க, therefore N பேனல்னு நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சைஸ் ஆஃப் செக்ஷன் தான். இதில் எல்லா வேல்யூஸும் MM-ல தான் இருக்கணும். நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டில் கால்குலேட் பண்ண வேண்டியது எல்லா டி ரிலேட்டட் வேல்யூஸ் தான். தேர்ஃபோர் ஃபஸ்ட்டில் டி டேஷ்க்காக வேண்டி நாமினல் கவர் ஈக்குவல் டு 20 mm அண்ட் டைமீட்டர் ஆஃப் மெயின் ராட் ஈக்குவல் டு 10 mm அசியூம் பண்ணிக்கோங்க. தேர்ஃபோர் டி டேஷ் ஈக்குவல் டு நாமினல் கவர் பிளஸ் டைமீட்டர் பை 2, தட் இஸ் 20 + 10/2. டி டேஷ் ஈக்குவல் டு 25 mm. கேபிட்டல் டி கொடுக்கல, தேர்ஃபோர் அசியூம் டி ப்ரொவைடட். டி ப்ரொவைடடுக்கான ஃபார்முலா ஸ்லாப் பொறுத்தவரையில் ஷார்ட் ஸ்பான் டிவைட் பை MF இன்டு BV தான். MF-க்கு எப்போவுமே நீங்கள் 1.4 அசியூம் பண்ணிக்கோங்க. பேசிக் வேல்யூ ஒன் பே ஸ்லாபுக்கு கோட் புக் பேஜ் நம்பர் 20 தான் ரெஃபர் பண்ணணும். அதில் கேண்டிலிவர், சிம்பிளி சப்போர்ட்டட் அண்ட் கண்டினியூஸ் மூணு ஸ்லாபுக்கான பேசிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ்க்கு 26. தேர்ஃபோர் டி ப்ரொவைடடுக்கான ஃபார்முலாவில் ஷார்ட் ஸ்பான் டிஸ்டன்ஸை MM-ல என்டர் பண்ணிக்கோங்க, தட் இஸ் 3.3 × 10³ டிவைட் பை 1.4 × 26. சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டரில் பிராக்கெட் போட மறந்துடாதுங்க. தேர்ஃபோர் டி ப்ரொவைடட் ஈக்குவல் டு 90.66 MM கிடச்சிருக்கு, பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்மால் டி ப்ரொவைடட் பிளஸ் டி டேஷ் ஆட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் டி ப்ரொவைடட் ஈக்குவல் டு 115.66 MM கிடச்சிருக்கு. இப்போ டி ரிலேட்டட் வேல்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, தென் பி கன்சிடர் பண்ணிக்கலாம். பி எப்போவுமே ஸ்லாபுக்கு 1 மீட்டர் தான் கன்சிடர் பண்ணணும், தட் இஸ் 1000 mm. தென் விட் ஆஃப் சப்போர்ட் கிவன் டேட்டாவில் இருக்குது, தேர்ஃபோர் 250 mm எடுத்து எழுதி கிவன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன்லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும், தட் இஸ் ஃபைன் ஸ்மால் LX. கண்டினியூஸ் ஸ்லாபாக இருக்கிறதுனால கண்டினியூஸ் பீம் ஆர் ஸ்லாபுக்கான கண்டிஷன்ஸ் தான் கோட் புக் பேஜ் நம்பர் 17 நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். கண்டினியூஸ் பீம் ஆர் ஸ்லாபுக்கான கண்டிஷன், இஃப் த விட் ஆஃப் சப்போர்ட் இஸ் லெஸ் தேன் 1/12 ஆஃப் த கிளியர் ஸ்பான், த எஃபெக்டிவ் ஸ்பான் ஷால் பி ஆஸ் இன் கேஸ் ஆஃப் 3.1. அதாவது விட் ஆஃப் சப்போர்ட்டினுடைய வேல்யூ கேபிட்டல் L/12 வேல்யூவை விட குறைவாக இருந்துச்சுன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆர் ஸ்லாபுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம எஃபெக்டிவ் ஸ்பான் கால்குலேட் பண்ணணும். இஃப் த சப்போர்ட்ஸ் ஆர் வைடர் தேன் 1/12 ஆஃப் த கிளியர் ஸ்பான் ஆர் 600 mm, விச் எவர் இஸ் லெஸ், த எஃபெக்டிவ் ஸ்பான் ஷால் பி டேக்கன் ஆஸ் சென்டர். அதாவது விட் ஆஃப் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஃபர்தராக வரக்கூடிய அந்த கண்டிஷனை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம கண்டிஷனை செக் பண்ணிக்கலாம். விட் ஆஃப் சப்போர்ட் கிவன் டேட்டா இருக்குது, தட் இஸ் 250 mm தான். கேபிட்டல் LX/12, அதாவது 1/12 ஆஃப் கிளியர் ஸ்பான் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலாவில் நம்ம கேபிட்டல் எல் உள்ள வேல்யூ 3.3 × 10³ / 12 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 275 mm. இந்த வேல்யூவை விட விட் ஆஃப் சப்போர்ட் குறைவாக இருக்கிறது. ஹியர் விட் ஆஃப் சப்போர்ட் இஸ் லெஸ் தேன் LX/12, ஹென்ஸ் த எஃபெக்டிவ் ஸ்பான் LX இஸ். அதாவது நம்ம எப்படி சிம்பிளி சப்போர்ட் எடுக்க கால்குலேட் பண்ணுவோமோ அதே போல தான் கால்குலேட் பண்ண போகிறோம்.
சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு எல்எக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஸ்மால் எல்எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல்எக்ஸ் பிளஸ் ஸ்மால் டி. திஸ் இஸ் டி ப்ரொவைடட் தான். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எம்எம்ல தான் ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ஃபோர் ஸ்மால் எல்எக்ஸ் ஈக்குவல் டு 3390.66 mm. இதை ஃபர்ஸ்ட் வேல்யூவாக வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ஆப்ஷனில் ஸ்மால் எல்எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல்எக்ஸ் பிளஸ் விட் ஆஃப் சப்போர்ட் 3550 mm. தட் இஸ் த செகண்ட் வேல்யூவாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூலையும் ஸ்மால் வேல்யூ தான் சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் த ஸ்மால் வேல்யூ, தட் இஸ் 3390.66 mm தான். அதை எல்எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. கண்டிப்பாக மீட்டர்லையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த வேல்யூ 1000 கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 3.39 meter பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். தட் இஸ் ஃபைன் டிசைன் பெண்டி மூமெண்ட்ஸ். கண்டினியூஸ் ஸ்லாப் தான் டிசைன் பண்ணுறோம். கண்டினியூஸ் ஸ்லாபுக்கு பெண்டி மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா கிடையாது. நம்ம ஆல்ரெடி கண்டினியூஸ் பீம் டிசைன் பண்ணியிருக்கோம். சேம் ப்ரொசீஜரில் தான் பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ணிக்கணும். பெண்டி மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா ஸ்லாப் அண்ட் பீம் ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். அதனால கண்டினியூஸ் பீமுக்கு வரக்கூடிய அதே ப்ரொசீஜரில் தான் கண்டினியூஸ் ஸ்லாபுக்கும் நம்ம பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக கோட் புக் பேஜ் நம்பர் 18 ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வேண்டி ஒரு லைன் ஸ்கெட்சும் போட்டிருக்கோம். என் பேனல் தான் டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஒன் எண்டு வந்து கண்டினியூஸாக இருக்குது, அதர் எட்ஜ் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு பெண்டி மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் தான் ரெஃபர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலமில் டைப் ஆஃப் லோட் கொடுத்துருக்கு. தட் இஸ் டெட் லோட், அதாவது ஃபிக்ஸட் லோட் WD மார்க் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் லோட் இம்போஸ் லோட், அதாவது நாட் ஃபிக்ஸட், அதை வந்து லைவ் லோட் WL மார்க் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் மூமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் மூமெண்ட்ஸ். ஸ்பேன் மூமெண்ட்ஸ்க்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது நியர் மிடில் ஆஃப் என் ஸ்பேன் அண்ட் அட் மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ணதுக்கான கோஎஃபிஷியன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் மூமெண்ட்ஸ், அதில் அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட்டும் அண்ட் அதர் இன்டீரியர் சப்போர்ட்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவையானது என் பேனல் தான். ஒரு பேனல் டிசைன் பண்ணணும்னு சொல்லும்போது பேனலில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் மட்டும் டிசைன் பண்ணால் போதாது, கண்டிப்பாக ரெண்டு சப்போர்ட்டும் டிசைன் பண்ணி ஆகணும். என் பேனலில் மிடில் பாயிண்டில் இருக்கக்கூடிய பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும். அண்ட் ரெண்டு சப்போர்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு சப்போர்ட் வந்து என் சப்போர்ட் ஆனதுனால அதில் பெண்டி மூமெண்ட் 0 தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட் தான். தேர்ஃபோர் அந்த இடத்துலையும் பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்பேன் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய நியர் மிடில் ஆஃப் என் ஸ்பேனும் சப்போர்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்லேயே தான் பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பெண்டி மூமெண்ட் அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட், அதாவது நம்பர் 1 போட்டிருக்கோம். இந்த சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டி மூமெண்ட் தான் கால்குலேட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் டெட் லோடுக்கான கோஎஃபிஷியன் -1/10, லைவ் லோடுக்கான கோஎஃபிஷியன் -1/9. இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பெண்டி மூமெண்ட் எழுதிக்கலாம். பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தட் இஸ் கீழே நோட் கொடுத்துருக்காங்க. த கோஎஃபிஷியன் ஷால் பி மல்டிப்ளைட் பை த டோட்டல் டிசைன் லோட் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்பான். தட் இஸ் டோட்டல் டிசைன் லோட் மீன்ஸ் WL அண்ட் எஃபெக்டிவ் ஸ்பான் எல். தேர்ஃபோர் கோஎஃபிஷியன்ட் இன்டூ WL ஸ்கொயர். இப்போ MU1 போட்டுக்கோங்க. டெட் லோடுக்கான கோஎஃபிஷியன் -1/10, தேர்ஃபோர் WDU இன்டூ எல் ஸ்கொயர். டெட் லோடை ரெஃபர் பண்ணுறக்காக வேண்டி WD போட்டிருக்கோம். அது டிசைன் லோட் ஆனதுனால யூவும் ஆட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் WDU. அண்ட் லைவ் லோடுக்கான கோஎஃபிஷியன் -1/9. லைவ் லோடை WLU நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. தேர்ஃபோர் -1/9 WLU எல் ஸ்கொயர். சேம் வைஸ் பெண்டி மூமெண்ட் நியர் மிடில் ஆஃப் என் ஸ்பான். பெண்டி மூமெண்ட் நியர் மிடில் ஆஃப் என் ஸ்பானுக்கான டெட் லோட் கோஎஃபிஷியன் 1/12 அண்ட் லைவ் லோட் கோஎஃபிஷியன் 1/10. அந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம பெண்டி மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். தட் இஸ் MU2 ஈக்குவல் டு 1/12 WDU எல் ஸ்கொயர் பிளஸ் 1/10 WLU எல் ஸ்கொயர். பெண்டி மூமெண்ட்டுக்கான ரெண்டு ஃபார்முலாவும் எழுதியாச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டெப்த் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய எஃபெக்டிவ் ஸ்பான் எல் வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் கண்டினியூஸ் பீம் அண்ட் கண்டினியூஸ் ஒன் வே ஸ்லாப். இந்த ரெண்டுலேயுமே டெட் லோட் அண்ட் லைவ் லோடை ஒரு நாள் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. தேர்ஃபோர் WD அண்ட் WL செப்பரேட்டாக தான் கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா WDU அண்ட் WLU இருக்குது. தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட்ல WD அண்ட் WL கால்குலேட் பண்ணிவிட்டு தென் WDU அண்ட் WLU கால்குலேட் பண்ணிக்கலாம். WD மீன்ஸ் ஆல் டெட் லோட்ஸ், அதாவது ஏதாவது டெட் லோட் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் ப்ளஸ் செல்ஃப் வெயிட்டையும் ஆட் பண்ணிக்கணும். WL மீன்ஸ் எந்தெந்த லைவ் லோட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு டெட் லோட் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ளோர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூடால நம்ம செல்ஃப் வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் B×D×25. ஃப்ளோர் ஃபினிஷ் 1 kN/m², அதை எடுத்து எழுதிக்கிறோம். தென் பீனுடைய வேல்யூ 1 meter தான். எப்போவுமே ஸ்லாபுக்கு 1 meter தான் போடணும். கேபிட்டல் டி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். கேபிட்டல் டி ப்ரொவைடட் தான், 115.66 mm.
அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னா 1000 டிவைட் பண்ணும்போது 0.115. அதையும் எடுத்து எழுதி கால்குலேட் பண்ணிங்கன்னா டபிள்யூடியுடைய வேல்யூ 3.875 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். தென் டபிள்யூஎல், அதாவது எல்லா லைவ் லோடையும் ஆட் பண்ண போகிறோம், ஒரே ஒரு இம்போஸ் லோட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனுடைய வேல்யூ 2 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். தஃபோர் டபிள்யூஎல் ஈக்குவல் டு 2 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ டபிள்யூடியூ அண்ட் டபிள்யூஎல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். டபிள்யூடியுடைய வேல்யூ காமா எஃப் கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டபிள்யூடியூ ஈக்குவல் டு 5.81 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். சேம் வைஸ் WL இன்டு காமா எஃப் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா WLU ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த WDU அண்ட் WLU இந்த ரெண்டு வேல்யூ அண்ட் LX வேல்யூ எல்லாமே யூஸ் பண்ணி MU1 அண்ட் MU2 கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது MU1 மீன்ஸ் பெண்டிமோன் அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட், MU2 மீன்ஸ் பெண்டிமோன் நியர் மிடில் ஆஃப் என் ஸ்பான். ரெண்டு ஃபார்முலாலையும் சப்ஸ்டியூட் பண்ணி பெண்டிமோன் கால்குலேட் பண்ணிக்கலாம். MU1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ரெண்டு கோஎஃபிஷியன்ஸுமே நெகட்டிவ் சிம்பிளில் தான் இருந்தது. தெர்ஃபோர் இதை செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி நெகட்டிவ் சைனையும் மறக்காமல் போட்டுக்கோங்க. MU1 ஈக்குவல் டு -10.51 கிலோநியூட்டன் மீட்டர். தென் கிலோநியூட்டன் மீட்டர் நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டு 10^6 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் சைன் வந்து ஹாகிங் மொமெண்ட் தான் டினோட் பண்ணுது. தெர்ஃபோர் நெகட்டிவ் சைனை ரிமூவ் பண்ணிட்டு ஹாகிங் மட்டும் போட்டால் போதும், நெகட்டிவ் சைன் நம்மளுடைய கால்குலேஷனுக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் MU2 இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. தெர்ஃபோர் ரெண்டு மல்டிப்ளிகேஷனையும் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி தென் ஆட் பண்ணிக்கோங்க. MU2 வந்து 9.01 கிலோநியூட்டன் மீட்டர். அதை நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்று 10^6 போட்டுக்கோங்க, பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப் ஃபைண்ட் டி ரெக்கார்ட். டி ரெக்கார்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்ஸிமம் பெண்டிமோன் டிவைட் பை கியூயூ இன் டு பி. ரெண்டு பெண்டிமோன் கால்குலேட் பண்ணியிருக்கோம், ரெண்டுலேயும் மேக்ஸிமம் வேல்யூ தான் இந்த இதில் கன்சிடர் பண்ணணும். MU1 10.51, MU2 9.01. தெர்ஃபோர் 10.51 இன்டு 10^6 டிவைட் பை கியூயூ இன்டு பிக்கான வேல்யூ. கியூயூக்கு கோட்புக் பேஜ் நம்பர் 65 கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் கான்கிரீட்டுக்கான வேல்யூவை நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. பியினுடைய வேல்யூ ஃபார் ஸ்லாபுக்கு எப்போவுமே 1000 mm தான். இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் நியூட்டன் எம்எம்ல தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். தெர்ஃபோர் கால்குலேட் பண்ணிங்கன்னா டி ரெக்கார்ட் ஈக்குவல் டு 61.7 mm கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளால் பிராக்கெட் போட மறந்துடாதுங்க. தென் செக் ஃபார் டி ரெக்கார்ட். டி ரெக்கார்டுக்கான வேல்யூவை டி ப்ரொவைடட் வேல்யூக்குள்ளால் கம்பேர் பண்ணிக்கோங்க. டி ரெக்கார்ட் 61.7 mm, ஸ்மால் டி ப்ரொவைடட் 90.66 mm. டி ப்ரொவைடட் தான் கிரேட்டராக இருக்குது. ஹியர் ஸ்மால் டி ப்ரொவைடட் இஸ் கிரேட்டர் தேன் டி ரெக்கார்ட், ஹென்ஸ் சேஃப். பெண்டி மூமெண்ட்டை பேஸ் பண்ணி டி ரெக்கார்ட் கால்குலேட் பண்ணியாச்சு, ப்ரொவைட் பண்ண டெப்த் வந்து சேஃப்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. தெர்ஃபோர் டைமென்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராடுக்கான டீடைல்ஸ் பார்த்துக்கணும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் ஒன் வே ஸ்லாப்ல என்னெல்லாம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு உள்ளது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கெட்சில் நம்ம வரைஞ்சிருக்கிறது ஒரு என் பேனல் வரைஞ்சிருக்கோம். என் பேனலுடைய ஒன் எண்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்குது, அதனுடைய அதர் எண்ட் அதாவது லெஃப்ட் எண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்குது. சிம்பிளி சப்போர்ட்டட் ஒன் வே ஸ்லாபுக்கு எப்படி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோமோ சேம் டைப்பில் தான் ஒன் வே கண்டினியூஸ் ஸ்லாபுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக வேறு வேறு பாயிண்ட்ஸ்லையும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது அதனுடைய ஷார்ட்டஸ்ட் பேனில் திக் லைன்ஸில் வரைஞ்சிருக்க எல்லாமே மெயின் ராட்ஸ், அதாவது அலாங் LX டைரக்ஷனில் வரைஞ்சிருக்கோம். தின் லைனில் வரைஞ்சிருக்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அலாங் LY டைரக்ஷன், அதாவது லாங்கஸ்ட் பேனில் வரைஞ்சிருக்கிறோம். இந்த பிளானில் நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய ராட்ஸ் எல்லாமே ஸ்லாபினுடைய பாட்டம் சைடில் இருக்கக்கூடிய ராட்ஸ் மட்டும்தான். தெர்ஃபோர் இந்த பேனலில் இருக்கக்கூடிய மிட் ஸ்பேன் மொமெண்ட்டை யூஸ் பண்ணி ASTX கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆல்சோ சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட் இந்த இடத்துல வரக்கூடிய ராட்ஸ் இதில் வரையில, ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம ASTX கால்குலேட் பண்ணணும். சேம் வைஸ் AS ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது லாங்கர் டைரக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்ஸ்க்கான ஏரியாவும் கால்குலேட் பண்ணணும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைனுக்காக ஃபஸ்ட்டில் ஏஎஸ்டி மினிமம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏஎஸ்டி மினிமம்க்கு கோட்புக் பேஜ் நம்பர் 39 மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் மைல்ட் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தால் 0.15% ஆஃப் டோட்டல் கிராஸ் செக்ஷன் ஏரியா, அதர்வைஸ் அதாவது ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பாஸ் யூஸ் பண்ணால் 0.12% ஆஃப் த கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ராப்ளத்தில் ஸ்டீல் கிரேட் வந்து FE415. தெர்ஃபோர் ஏஎஸ்டி மினிமம் ஈக்குவல் டு 0.12% ஆஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கணும். 0.12 டிவைட் பை பர்சன்டேஜ் மீன்ஸ் 100 போட்டுக்கணும். கிராஸ் செக்ஷனுக்கு பி இன் டு டி வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏஎஸ்டி மினிமம் ஈக்குவல் டு 138.79 mm ஸ்கொயர், பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. தென் ASTX கால்குலேட் பண்ண போகிறோம், அதாவது ரெண்டு ஸ்பாட்லேயும் நம்ம ASTX கால்குலேட் பண்ண போகிறோம். அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட்டில் ஷார்ட்டஸ்ட் பேனில் இருக்கக்கூடிய மெயின் ராட்ஸ். மெயின் ராட்ஸ்னுடைய ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணுறது அதனுடைய பெண்டி மூமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான். தெர்ஃபோர் பெண்டி மூமெண்ட் வேல்யூவை மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். நம்ம அண்டர் இன்ஃபோர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள ஃபார்முலா கூட தான் டிசைன் பெண்டி மூமெண்ட் வேல்யூவை ஈக்குவேட் பண்ணுறோம்.
தட் இஸ் MU1 ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா கோட் புக் பேஜ் நம்பர் 54 இருக்கக்கூடிய செகண்ட் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல ASC தவிர மீதி எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்டிட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இன்சைட் த பிராக்கெட் இந்த ஒன்ல இருந்து இந்த வேல்யூ ஒரு நாள் மைனஸ் பண்ணக்கூடாது. பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிராக்கெட்டுடைய அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ கொண்டு ஒன்னே மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் போட்டு அடுத்த வேல்யூவையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். தென் இந்த ஈக்குவேஷனை AX² + BX + C = 0 அந்த ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துலலாம் இது பார்த்துருக்கோம். தென் AST² கோஎஃபிஷியண்டை ஏன்னு எடுத்து எழுதிக்கோங்க. AST கோஎஃபிஷியண்டை பின்னு எடுத்து எழுதிக்கிறோம். தென் கான்ஸ்டன்ட் சியையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா X1 and X2 ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. அதை AST X1 and AST X2 ஆட்டு எடுத்து எழுதிக்கோங்க. தென் இந்த ரெண்டு வேல்யூவையும் ஏஎஸ்டி மினிமம் கூட கம்பேர் பண்ணி மிடில் வேல்யூவை நீங்கள் சூஸ் பண்ணி ASTX ப்ரொவைடடாக எழுதிக்கலாம். மிடில் வேல்யூவை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மூணு வேல்யூலையும் கிரேட்டர் வேல்யூ 4038.9 இருக்குது, அதையும் லெஸ்ஸர் வேல்யூ 138.79 இருக்குது, அதையும் நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 348.81 MM² தான் மிடில் வேல்யூ. அதை தான் ASTX ப்ரொவைடடாக எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். சேம் வைஸ் ASTX ரிக்வர்ட் அதாவது மெயின் ராட்ஸ் அலாங் ஷார்ட் ஸ்பான் நியர் த மிடில் ஆஃப் என் ஸ்பானும் கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கேயும் பெட்டி மூமெண்ட் தான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கு. MU2 அதாவது டிசைன் பெட்டி மூமெண்ட்டை அண்டர் இன்ஃபோர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா கூட ஈக்குவேட் பண்ணியிருக்கு. MU2 வேல்யூ லெஃப்ட் சைடில் போட்டுக்கோங்க. ASTX தவிர ரிமைனிங் எல்லா வேல்யூஸையும் ரைட் சைடில் சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. தென் AX² + BX + C = 0 ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் எல்லா கோஎஃபிஷியன்ஸையும் செப்பரேட்டாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா X1 and X2 வேல்யூஸ் கிடைக்கும். அதை ASTX1 and ASTX2 கன்சிடர் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. தென் இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆல்ரெடி கால்குலேட் பண்ண ஏஎஸ்டி மினிமம் கூட கம்பேர் பண்ண போகிறோம். மிடில் வேல்யூ 295.10 MM², இதை ASTX ப்ரொவைடட்னு எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு ஸ்பாட்லையும் ASTX அதாவது ஷார்ட் ஸ்பேனில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெயின் ராட்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதாவது தின் ராட்ஸ் தான் நம்ம லாங் ஸ்பேனில் ப்ரொவைட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான ஏரியா கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் AS ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஈக்குவல் டு ASTX மினிமம் தான். தெர்ஃபோர் ASTX மினிமம்க்கான வேல்யூ எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ராடுகளுக்குமான ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட்ல ஸ்பேசிங் ஆஃப் மெயின் ராட்ஸை கேபிட்டல் SX வச்சுக்கலாம். அதனுடைய டைமீட்டர் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 10 mm அசியூம் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து எழுதிக்கோங்க. மெயின் ராட்ஸ்க்கான ஸ்பேசிங் அதாவது அலாங் ஷார்ட் ஸ்பேன்ல இருக்கக்கூடிய ராட்ஸ்க்கான ஸ்பேசிங் தான் கால்குலேட் பண்ணுவோம். ரெண்டு ஸ்பாட்லயும் நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட்டும் மிடில் ஆஃப் என் ஸ்பானும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸ்பேசிங் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் ஸ்லாபுக்கு மூணு ஆப்ஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த ஃபார்முலாவை படிச்சு வச்சுக்கணும். அதாவது SX ரெக்கார்ட் ஈக்குவல் டு ஸ்மால் ASTX டிவைட் பை ASTX ப்ரொவைடட் இந்த 1000 இன்டு B வரும். B-னுடைய வேல்யூ 1000, தேர்ஃபோர் 1000 போட்டு படிச்சுக்கோங்க. ஸ்மால் ASTX மீன்ஸ் ஏரியா ஆஃப் ஒன் ராட் தான். டைமீட்டர் ஆஃப் ராட் 10 mm அசியூம் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் அந்த வேல்யூ யூஸ் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ணிங்கன்னா 78.539 MM². தேர்ஃபோர் SX ஈக்குவல் டு இந்த 78.539 டிவைட் பை ASTX provided at support next to end support. அதுக்கான வேல்யூ எடுத்து இதில் எழுதிக்கலாம். தட் இஸ் அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட் ASTX ப்ரொவைடட் வந்து 348.81 தான். அதை தான் எடுத்து எழுத போகிறோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா SX வந்து 225.16 MM கிடச்சிருக்கு. இதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. தென் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் கோட் புக் பேஜ் நம்பர் 36 இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 36 ஸ்லாபுக்கான கண்டிஷனில் ஏ பாயிண்டில் 3 times த எஃபெக்டிவ் டெப்த் அண்ட் 300 mm ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. த ஃபார் SX ஈக்குவல் டு 3D, SX ஈக்குவல் டு 300 ரெண்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. 3 × இந்த இடத்துல D ப்ரொவைடடுக்கான வேல்யூ தான் போடணும். தட் இஸ் 90.66 தான். என்டர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 271.98 MM கிடச்சிருக்கு. இது செகண்ட் ஆப்ஷன். தென் தேர்ட் ஆப்ஷன் SX ஈக்குவல் டு 300 mm அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. தென் சூஸ் த ஸ்மால் வேல்யூ. 3 ஆப்ஷனில் நம்ம SX கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்மால் வேல்யூ 225.16 தான். அதை எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சேம் வைஸ் நியர் மிடில் ஆஃப் என் ஸ்பானும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கான ASTX நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கான ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணிக்கணும். சேம் ஃபார்முலா தான். தட் இஸ் SX ரிக்வர்ட் ASTX டிவைட் பை கேபிட்டல் ASTX ப்ரொவைடட் இன் 1000. சேம் டைமீட்டர் ஆஃப் ராட் தான் அங்கேயும் கன்சிடர் பண்ணுறோம். தேர்ஃபோர் ஸ்மால் ASTXக்கும் அந்த வேல்யூ தான். இந்த இடத்துல கேபிட்டல் ASTX நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். நியர் மிடில் ஆஃப் என் ஸ்பேனில் இருக்கக்கூடிய ASTX ப்ரொவைடட் வந்து 295.10 MM². அந்த வேல்யூவை எடுத்து எழுதி கால்குலேட் பண்ணிங்கன்னா 266.14 MM கிடச்சிருக்கு. இதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ஆப்ஷன் 3D தான். டி வேல்யூக்கு டி ப்ரொவைடட் 90.66 தான். தேர்ஃபோர் அந்த வேல்யூ சேம் வேல்யூ தான், 271.98 MM. இது செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் ஆஸ் யூஷுவல் 300 MM தான். இப்போ மூணு வேல்யூலையும் சூஸ் த ஸ்மால் வேல்யூ 300, 271.98,
266.14. தஃபோர் ஸ்மால் வேல்யூ 266.14 எம்எம் தான் எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. தென் ஸ்பேசிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ராடுக்கான டைமீட்டர் இந்த இடத்துல நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் டைமீட்டர் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் இக்குவல் டு 6 mm. அதாவது மெயின் ராட்ஸ் நம்ம 10 mm ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதை விட லெஸ் வேல்யூ போதும், 8 mm ஆர் 6 mm எதனால நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் ராட் ஆனதுனால ஸ்பேசிங்க்கு ஸ்மால் எஸ்ன்னு டினோட் பண்ணிக்கலாம். இந்த ராட்ஸ் வந்து அலாங் லாங் ஸ்பேனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, தேர்ஃபோர் ஒய்னு போட்டுக்கிறோம். ஸ்மால் எஸ் ஒய் ரெக்கார்ட் இக்குவல் டு ஸ்மால் ஏஎஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிவைட் பை கேபிட்டல் ஏஎஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸ்மால் ஏஎஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் மீன்ஸ் ஏரியா ஆஃப் ஒன் ராட் தான். தேர்ஃபோர் இந்த 6 mm டைமீட்டரை யூஸ் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ணிங்கன்னா 5/4 × 6² 28.27 mm ஸ்குவாட் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி கேபிட்டல் ஏஎஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம், 138.79 தான். தேர்ஃபோர் ஸ்மால் எஸ்ஓ இக்குவல் டு 28.27 டிவைட் பை 138.79 இன்டு 1000. கால்குலேட் பண்ணிங்கன்னா எஸ்ஓ இக்குவல் டு 203.68 mm. இதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக எடுத்து எழுதிக்கோங்க. தென் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் கோட் புக் பேஜ் நம்பர் 36 தான் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 36 ஸ்லாப் கண்டிஷனில் ஏ பாயிண்ட் வந்து மெயின் ராடுக்கானது, பி பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ராடுக்கானது. பி பாயிண்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாஸ் ஷால் நாட் பி மோர் தன் 5 times த எஃபெக்டிவ் டெப்த் ஆர் 450 mm விச் எவர் இஸ் ஸ்மாலர். தெர்ஃபோர் எஸ்ஒய் ஈக்குவல் டு 5 × 10 போட்டுக்கோங்க. டீனுடைய வேல்யூ 90.66 தான். கால்குலேட் பண்ணிங்கன்னா 453.3 mm. இதை செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனில் எஸ்ஒய் ஈக்குவல் டு 450 mm அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த 3 values சூஸ் த ஸ்மால் வேல்யூ. ஸ்மால் வேல்யூ வந்து 203.68 mm தான் எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதாவது ஷார்ட் ஸ்பேனில் ப்ரொவைட் பண்ண வேண்டிய மெயின் ராட்ஸ் 2 spots கால்குலேட் பண்ணியிருக்கோம், அண்ட் லாங் ஸ்பேனில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஸ்பேசிங்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட என்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.